வணக்கம் நேயர்களே. புஷ்கரம், மகா புஷ்கர விழான்னா என்னன்னு பார்க்கலாம். முக்கடவுளர்களில் படைப்பு கடவுளான பிரம்மாவின் கமண்டலத்தில் உள்ள தீர்த்தமே புஷ்கரம் எனப்படும். அந்த தீர்த்தம் மிகவும் புனிதமானது. புஷ்கர தீர்த்தத்தில் பூலோகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் நீராடி புண்ணியமடைய வேண்டும் என்று குரு பகவான் விரும்பி பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தார். அவருக்கு அருள் புரிய தோன்றிய பிரம்மாவிடம் அவருடைய கமண்டல புஷ்கர தீர்த்தத்தை பூலோக உயிர்கள் நற்கதி பெற தன்னிடம் தந்தருளுமாறு கேட்கிறார் குரு பகவான். பிரம்மாவும் சம்மதிக்கிறார். ஆனால் புஷ்கர தீர்த்தத்திற்கு பிரம்மாவை விட்டு பிரிய மனமில்லை. எனவே அதற்கொரு வழி சொல்கிறார் பிரம்மா. அதன்படி குரு பகவான் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிகளில் எந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரோ அந்த ராசிக்குரிய புண்ணிய நதிகளில் புஷ்கரம் 12 நாட்கள் எழுந்தருள வேண்டும். அந்த நதிகளில் நீராடுவோருக்கு அவர்கள் செய்த பாவ வினைகள் நீங்கும் என்று கூறுகிறார். அதற்கு புஷ்கர தீர்த்தமும் குரு பகவானும் சம்மதிக்கிறார்கள். 12 ராசிகளுக்கு உரிய புண்ணிய நதிகளை பார்க்கலாம். மேஷ ராசி கங்கை நதி, ரிஷப ராசி நர்மதை நதி, மிதுன ராசி சரஸ்வதி நதி, கடகராசி யமுனை நதி, சிம்ம ராசி கோதாவரி நதி, கன்னி ராசி கிருஷ்ணா நதி, துலாம் ராசி காவிரி நதி, விருச்சிக ராசி தாமிரபரணி நதி, தனுசு ராசி சிந்து நதி, மகர ராசி துங்கபத்ரா நதி, கும்பராசி பிரம்மபுத்திரா நதி, மீனராசி பிரணீதா நதி. குரு பகவான் குரு பெயர்ச்சியையொட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியானால் அந்த ராசிக்குரிய புண்ணிய நதியில் புஷ்கர விழா நடக்கும். அப்போது அந்த நதிகளில் நீராடுவோருக்கு 3.5 கோடி தீர்த்தங்களில் நீராடிய பலன் கிடைக்கும். சூரிய உதயத்திற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்த காலத்தில் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை அந்த புண்ணிய நதிகளில் நீராடி சிவனையும் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் தரிசிப்பது சிறப்பு. அன்னதானம், வஸ்திரம், ஆடை தானம் செய்வது நல்லது. கோதானம், பசுதானம் அளித்தால் இன்னும் சிறப்பு, மோட்சம் கிடைக்கும். முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வேண்டினால் பிதுர் சாபம் நீங்கும். திருமணத்தடை புத்திர தோஷம் நீங்கும். புஷ்கர விழாவின் போது அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த ராசிக்குரிய புண்ணிய நதிகளில் நீராடி அந்த பரம்பொருளின் திருவடிகளை சரணடைந்து பிறவி பயன் பெறுவோம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஹனிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.